கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் யாத்திராகமும் 23 அதிகாரத்திலே 32 வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களோடும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே போகக்கூடிய, அங்கே போய் சேர்கிற அந்த கானான் தேசத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள், மற்ற எந்த ஜனங்களாக இருந்தாலும் அந்த ஜனங்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ என் உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. ஸோ நீ எந்த ஒரு உடன்படிக்கையும் அவர்களோடு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா, ரெண்டு காரணங்களை அவர் 33 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார். ஸோ அப்படி அவங்க ஏன் ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வேணான்னு சொல்கிறாருனா, அவர்கள் தேவர்களோடும் சரி அவர்களோடும் பண்ண வேண்டாததுக்கு காரணம் என்னென்னா, ஸோ ரெண்டு காரணங்களை 33 வசனத்தில் சொல்கிறாரு. ஒன்று, அவங்களோடு நீ உடன்படிக்கை பண்ணும் பொழுது, அவர்கள் தேவர்களோடும் அவர்களோடு நீ உடன்படிக்கை பண்ணும் பொழுது அது வந்து எனக்கு எதிராக நீ பாவம் செய்வதற்கு அது உன்னை வழி நடத்தும். ரெண்டாவது, ஸோ அந்த அவர்களுடைய தேவர்களை நீ சேவிக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையிலே அது ஒரு கண்ணியாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக அந்த ரெண்டு காரியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஸோ அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும், ஸோ நம்ம வாழ்கிற இந்த நாட்களிலும் புதிய ஏற்பாட்டிலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களிலே பவுலும் சரி பேதரும் சரி, ஸோ அவங்க சொல்லும் பொழுது, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட ஸோ வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், நாம் வந்து தேவனை மாத்திரம் நாம் நேசிக்க வேண்டும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அந்த புதிய உடன்படிக்கை இயேசுவோடு இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால, மற்ற எந்த மக்களோடும் சரி மற்ற எந்த புறஜாதிகளோடும் சரி, அதே நேரத்தில் அவர்கள் வணங்குகிற காரியங்களோ, நம்ம வந்து அவங்களுடைய தெய்வ வழிபாடுகளிலோ நம் எந்த விதத்திலும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ஸோ அது வந்து ஒன்று, நம்ம ஆண்டவரை விட்டு விலக செய்வதற்கு, ஆண்டவரோட வழியை விட்டு நம் பின்வாங்குவதற்கு அது ஒரு காரணம், அது ஒரு நமக்கு ஒரு கண்ணியாக இருக்கும். ரெண்டாவது, நம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்வதற்கு அது நம்மளை வழி நடத்தும். ஸோ ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். ஸோ ஆகவே நம்ம தேவனோடு நம்ம ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறபடினாலே, நம் நித்திய ஜீவனுக்குள்ளாக நம் கடந்து வந்திருக்கிறதுனாலே, நாம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இன்றைக்கி நம்ம தேவனோடு உடன்படிக்கையிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். மெய்யாகவே இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஸோ ஆகவே நம்ம எந்த விதத்திலும் மற்றவர்களோடு நம்ம எந்த ஒரு உடன்படிக்கை நம்ம தவறான உடன்படிக்கை பண்ணியிருந்தோமேயானால், இந்த நாளிலே அந்த உடன்படிக்கையை நாம் வந்து ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு வந்து அதை நம்ம அதை விட்டுவிட்டு நம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக இருந்து தேவனோடு வழி நடத்தப்படுகிறவர்களாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். மெய்யாகவே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.